ஜனநாயக நாட்டில் எல்லாருமே வந்து அரசியல் வரணும். அன்பு சகோதரர் நடிகர் விஜய் அவர் வந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார். யார் நலத்திட்டங்கள் செய்தாலும் மக்கள் செய்தாலும் நல்ல விஷயம்தான். ஸோ அடுத்த கட்ட முயற்சியாக அரசியல் கட்சி தொடங்கி அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு அவர் வந்து இது ஆசைன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு வந்து எப்படி சொல்கிறது மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு லட்சியம், மோட்டிவேஷன் தமிழில் லட்சியம் வந்து அந்த பாதையில் அவர் பயன்படுத்தினால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல ஒரு பாதையை வகுத்து தந்தால் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வாய்ப்பு இருக்கு. அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள், அவர் கூட இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மாவட்ட செயலாளர் சிங்கராஜ் அப்படின்னு ஒருத்தர் ரைட்டா, என்ன பண்ணுறாருன்னா நேற்று சுயேட்சையில் உங்களுக்கு வீடியோலாம் வந்திருக்கும்ல, ஒருத்தர் பாவம் அப்ராணி, அவர் என்ன பேசுறது கூட அவர் தெரியல. ஒரு சிங்கிளாளை கூட்டு போய் கலெக்டருக்கு முன்னாடி உட்கார வச்சு வெளியே பத்திரிக்கையாளர் வச்சு அவரோட என்ன செய்ய போகிறீங்க தொகுதிக்கு அப்படின்னு கேட்கும்போது இப்படி பார்க்குறாரு, என்ன சொல்லட்டுன்னு பார்க்குறாரு, மண்டே சுரியறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அன்கோ என்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்தை இன்னைக்கு வந்து கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கேன் உணர்றோம். ஒரு பக்கம் கட்சியின் சார்பாக போட்டியிடுவதற்கு வேட்பாளரை அறிவித்து விட்டு இன்னொரு பக்கம் சுயேட்சையாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஓபிஎஸ்ங்கிறது அந்த பேரை தேர்ந்தெடுத்து ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுடைய கலந்து நிற்கிற ராமநாதபுரம் பகுதியில் எங்கள் உசிலம்பட்டியில் இருந்து கொண்டு வந்து நிற்பாட்டுறார். நாளைக்கு ஸ்க்ரூட்னிங் நடக்கும். அப்போ இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு வெளியே வரும். பொறுத்திருந்து